அஞ்சலா, இன்றைய வலிமையின் வார்த்தையில் நீ ஜீவ ஒளியை அடைவாய். எங்க ஒளி இருக்கும், ஆனா ஒளியில ஜீவன் இருக்குமா? கரண்ட் சப்ளை பவர்ல தான், எலக்ட்ரிசிட்டி பவர்ல தான் ஒளி. அந்த ஒளியை தான் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஆத்ம திருப்தியின் ஒளி, ஆத்மாவில் வெளிச்சம் கொடுக்கிற ஒளி, வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுக்கிற ஒளி, அந்த ஜீவ ஒளி, அந்த ஒளியை தான் நீ பெற்றுக்கொள்வாய் என்று வேத வசனம் யோவான் 8:12 சொல்லுது. இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளி. என் அன்பு பிள்ளைகளே, என்னைக்கும் இந்த ஒளி, நீங்க பாக்குறீங்களா ஒளி, இதெல்லாம் பவர் கரண்ட் சப்ளை இல்லனா இருட்டு தான். ஆனா இயேசு என்கின்ற ஜீவ ஒளியை பெற்றுக்கொண்டா என்னைக்குமே பிரகாசம், என்னைக்குமே வாழ்க்கையில வெளிச்சம். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பிரியமானவர்களே, அவரை நாம் பின்பற்றினால் வாழ்க்கையில இருள் இல்லை. பிசாசுடைய திட்டமே என்ன தெரியுமா? நம்மளை இருள போய் தள்ளி, கடத்துல தள்ளி, பிரச்சனையில தள்ளி, பாவத்துல தள்ளி, கள்ள காரியத்துல தள்ளி, மாம்சத்துல தள்ளி, அநீதியில போய் தள்ளி, நம்மளை இருளிலே போய் அவன் நசுக்குவான். ஆனால் இயேசுவை பின்பற்றினால், அவன் தள்ள நினைச்சாலும் அவன் திட்டத்தை கர்த்தர் அழித்து முறித்து நொறுக்கி ஜீவ ஒளியிலே உன்னையும் என்னையும் கர்த்தர் நடக்க பண்ணுவார். மனுஷ கூட்டம் எல்லாம் நாம் இருளில் போய் தள்ளப்பட வேண்டும் என்று திட்டம் திட்டுவார்கள். ஆனால் இயேசுவை பின்பற்றினால் அந்த ஜீவ வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசித்து அந்த வெளிச்சத்தினால் நல் பாதையிலே நாம் நடத்தப்பட முடியும். ஆகவே இயேசுவை பின்பற்றுவோம், இயேசுவின் உபதேசங்களை பின்பற்றுவோம், ஜீவ வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வோம். God bless you all.